வாசிப்பது புவனேஸ்வரி. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க கூட்டம் கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி போராட்டம் நடத்தப்படும் என்று அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் செல்வராஜ் செய்தியாளரிடம் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் வுட்லண்ட்ஸ் ஹோட்டல் அருகில் கடலூர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் செல்வநாதன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் செல்வராஜ் பேசுகையில் அரசு பணியாளர் சங்கம் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பில் இணைந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கிறது எனவும், காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தி நவம்பர் 25ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு நடைபெறும் என்றும், வரும் 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அரசு பணியாளர் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையும், 30ஆம் தேதி அன்று மாவட்ட தலைநகரங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தினையும் நடத்த உள்ளோம். எங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற மறுத்தால் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் அறிவித்தபடி டிசம்பர் 4ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்போம். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும், 8வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் பேரில் 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தலைவர் 110 விதியின் கீழ் அறிவித்தபடி ஆசிரியர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் சிபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேண்டும், மதிப்பூதியம் தொகுப்பூதியம் பெறும் பணியாளர்களை பணி நிரந்தரம் படுத்தி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், புதிய உயர்வில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம். அதற்கு முன்னதாக வருகின்ற 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆயத்த மாநாடும், 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்படும் என்றும், வரும் 30ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் முடிவு செய்துள்ளோம். இவ்வாறு மாநில தலைவர் செல்வராஜ் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார். இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் செல்வநாதன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் செல்வராஜ் பேசுகையில் அரசு பணியாளர் சங்கம் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பில் இணைந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கிறது. மேலும் இக்கூட்டத்தில் பங்கேற்ற அறவழி மாநில பொது செயலாளர் சுந்தர் ராஜா, மாநில பிரச்சார செயலர் ஜாஸ்மின், மாநில தலைவர் எம்.ஆர். சிங்காரம், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய மேல்நிலை அலுவலர் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் ராம்குமார், மாவட்ட அமைப்பு செயலர் ராஜமோகன் உள்பட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க நிர்வாகிகள் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசினர். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் செல்வமணி.